தமிழ் பெருமக்கு கண்ணகி வரலாற்றது என்ன? அதில் முழுவதுமே தமிழர்களின் பெருமைதான் இருக்கிறது. தன்னை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழ் மகளின் இல்லற வாழ்க்கையிலும் அதன் நினைவு சின்னமாய் விளங்குபவள் தான் நம் கண்ணகி தேவி. சத்தின் திருக்கோயில் தான் இது. கற்பு நெறி காப்பது நாடாளும் காவலர் கடமை. கடமையின் விளைவு மட்டுமல்ல இது, வெற்றியின் சின்னமும் கூட. விண்டொடும் இமயத்தின் உச்சையில் விற்கொடையை பொறித்தோம். அங்கு ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து அதை கங்கையில் நீராட்டி கருவிகளான கனகன் விஜயன் என்ற இரு மன்னர்களை சுமக்க செய்து இன்று கொண்டு வந்தோம். சிற்பி செய்த அற்புதத்தால் இதோ உங்கள் முன் சிலையாகி நிற்கிறாள் நம் கண்ணகி. பெண்தெய்வம் கண்ணகி, சத்பரசி கண்ணகி. கணவனை இழந்த கண்ணகி கலம்ப மலர் மாலையை சூடிக்கொள்ள மாட்டாளே என்ற ஒரு கவலையம் பிறந்தது. அதையும் போக்கிவிட்டார் எமது இளவல் இளங்கோ. காலத்தால் கருகி போகாத ஒரு காவிய மாலைதான் கண்ணகிக்கு அவர் கூடவிருக்கும் முதல் மாலை. வளங்குன்றா வஞ்சிநகர் வாசிகளே, சோழ மண்ணில் பிறந்து பாண்டிய மண்டலத்தில் வீரம் விளைத்து இச்சேர நாட்டில் வந்து சிலையாகி நிற்கின்றாள் கண்ணகி. பாண்டியன் அநீதி கண்டு தங்களின் மாணிக்க பற்களை காட்டி சிரித்தன அன்று கண்ணகியின் காத்திரம்புகள். அந்த வீர வரலாறுதான் சிலப்பதிகாரம் என காவியம் உருக்கத்திருக்கிறார். இவ்வரலாற்றினை எனக்கு சொல்லி காப்பியம் ஒன்று உருவாக காரணமாக நின்றவர் நமது சாத்தனார் அவர்கள். இதை இத்திருநாளில் கண்ணகியின் பாடலில் சமர்ப்பிக்கிறோம். வேறர் திலகம் கண்ணகியின் பெருமையை கல்லால் நாட்டினார். இளங்கோவடிகளோ கண்ணகியின் பெருமையை புல்லால் தீட்டினார். இன்று வீர உலகத்திலும் இமயத்தில் நாம், இலக்கிய உலகத்திலும் இமயத்தில் நாம், தன்மதிப்பிலும் இமயத்தில் நாம், இன்று நம் வெற்றி கொடி இமயத்தில் பறக்கிறது. என்றுமே தன்னிகரெல்லாம் உத்தமிழ் கொடி பட்டொழி வீசி பறக்கட்டும். பூவைக்கு பூவும் வேண்டும், பூஷணமும் வேண்டும். பூவைத்தான் என்னால் தர முடிந்தது. பூஷணத்தில் தாண்டி நானெங்கே போது? தண்டமை செல்வர், தனிப்பெரும் கவி, செந்தமிழ் வள்ளல், ஆசான் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவர்களை அணுகினேன். அவர்களும் என் ஆசையை நிறைவேற்ற முன் வந்திருக்கிறார்கள். கவிஞர் பெருமானே, தாங்கள் தரவிருக்கும் ஆபரணத்தை பற்றி விளக்கம் தர வேண்டுகிறேன். தமிழ் பெருங்குடி மக்களே, கண்ணகி பெருங்குடி வணிகரின் திருமகள். அவளுக்கு எதிரியாக வாழ்ந்தவள் தான் மாதவி. புலமகள் கண்ணகி கற்புணரியோடு வாழ்ந்ததில் வியப்பென்ன? வியப்பு மாதவியின் வாழ்க்கையில் தான் இருக்கிறது. முதலிலிருந்து முடிவு வரை தன் காதலன் கோவலன் மீது தன் சிந்தையை பறிகொடுத்து நின்றாள் அந்த மாதவி. அத்தகைய மாதர் திலகத்திற்கு மகளொருத்தி பிறந்தாள், வளர்ந்தாள், பருவமடைந்தால், காதலால் கர்ப்பமடைந்தால், பின் அறிவானது தெளிந்தால், மாதவி பெற்ற மகளே, கற்புக்கரசி கண்ணகி பெற்ற வண்ணமகளே என்று மாநிலம் போற்றியது. அவள் பெயர்தான் மணிமேகலை. இம்மாபெரும் மணிமேகலை காப்பியத்தை இயற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது குறித்து பெருமைப்படுகிறேன். இன்றே தொடங்குகிறேன் இப்பணியை. அமுத குரவி எனும் அட்சய பாத்திரம், அதனாலே பசி தீர்த்த மங்களின் பரித்திரம். மலர் மா
தாயே மாதவி ஏன் மனக்கலக்கம் மாய இருள் கடந்து மாதவ ஜோதியை நாடி வந்துவிட்ட உன் கண்களை துன்பத்தீரை மறைக்கக்கூடாதம்மா கவலையின் காரணம் தங்களை தஞ்சமடைந்த எனக்கு என்னை பற்றிய கவலையே கிடையாது அண்ணலே என் மகள் மணிமேகலையை விட்டு பிரிந்து 10 ஆண்டுகள் கழிந்து விட்டன பருவத்தை ஏற்றி பிடித்திருப்பாள் இந்நேரம் அவளை அறநெறியிலேயே நடத்தத்தான் சொன்னேன் என் அண்ணனிடம் ஆனாலும் எனக்கு கவலையாகத்தான் இருக்கிறது என் மகளை பற்றி உன் மகள் அவள் யார் நீ யார் அவளை பற்றி கவலைப்பட உனக்கு அதிகாரம் ஏது அவரவர் வினையின்படியே சுற்றும் விதியின் சக்கரம் மணிமேகலை எதிர்காலத்து அணையாவளை உன்னையும் தேடி வருவாள் ஆனை தந்தை புத்தம் சரணம் கச்சாம் மெதுவா கொட்டிடாம மெல்ல மெல்ல அதாவதுங்க இந்த ஊர்ல சாதி வந்து ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு சிறந்த கலாரசிகர் நீங்களே கலை சம்பந்தப்பட்டவங்க இந்த ஊருக்கு யார் வந்தாலும் உடனே இந்த மரியாதை எல்லாம் தானா நடக்குங்க அவர் எங்க இருப்பாரு இந்த மரியாதை நடந்துகிட்டே இருக்குங்க அப்படிங்களா சுருக்கமா சொன்னாங்க அவர் ரொம்ப பெரிய மனுஷருங்க கைகள் மாதிரிங்க நான் வலது கை இவன் இடது கை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அடியே இதெல்லாம் அடிச்சுக்கே உள்ள வைங்க யாரையா நீ என்ன சத்தரமா சாப்பிடுவியா ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்கீங்களே மரியாதை எவ்வளோ போய் எவ்வளியா செங்கல் செங்கல்ல இங்க யாரும் வீடு வீடு கட்டல மரியாதை எவ்வளோ போன போங்க நான் எப்பவுமே பன்னீர் சந்தரத்தை கொட்டிட்டு பன்னீர் நான் குளிக்கிறது நான் போயிட்டு வரேன் வந்துட்டு மணிமேகலைய பார்க்காம போறீங்களே நான் குளிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் நான் வந்துட்டேன் அப்போ ஒரு கச்சேரிக்கு நாங்க ஏற்பாடு செய்யுங்களா செய்யுங்க இம்முறையும் அப்படியா கூறிவிட்டார் ஆமா புதியும் போக்கை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே இப்படி இருந்தா சோழ வம்சத்தை உதயம் எப்படி நிலைநாட்ட போகிறார் ஏமா இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் தூதுவங்களை அனுப்பி அங்க உள்ள அரசகுமாரிங்க படங்களை வரவழைத்து நம்ம இளவரசருக்கு காட்டின ஒருவேளை நல்ல பொண்ணா கிடைச்சா அவர் மனசு மாறினாலும் மாறலாம் அது சரி ஆனால் அதற்கு முன் பெண்களிடம் பொதுவாக அவனுக்குள்ள ஒரு கூச்சத்தை ஒரு வெறுப்பை போக்கடிக்க வேண்டும் சிங்காரத்தில் அவன் சிந்தை திரும்ப வேண்டும் Oh, my God.
இந்த கலாரசனிக்கே பஞ்சமா போச்சு. ஆமா, ஒருத்தருமே கை கட்டலையே. கை தட்டாததுக்கு காரணம் வேறு. வேறாவது மரமாவது விஷயத்தை விளக்கமா சொல்லு. அதாவது வேண்டாம், நீ என்ன சொல்றது நீ சொல்லு. எங்க நீ எந்திரிக்கவே அழியாதுமே, நானே சொல்றேன். அதாவது எல்லாம் மணிமேகலையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டாங்க. அதுவும் முழுசா பார்க்க முடியல, அது வேற மறைச்சிட்டு இருந்தது அந்த தம்புரா. ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னங்க? அதாவது ஐயாவோட தயவு இருந்தா நடக்க முடியாத நொண்டி கூட நடனராணி ஆயிடுவான். அப்படிங்களா? ஆனானப்பட்ட இளவரசர் கூட இத்த அடியை எடுத்து வைக்கணும்னா ஐயாவைத்தான ஆலோசனை கேட்கணும். என்ன எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. நாம காசு பணத்தை எதிர்பார்க்காம எத்தனை பேரை தூக்கி விட்டுருக்கலாமா? இந்த பாருங்க, காசு பணத்தை 400,000 பண்றது இல்ல, காசு பணம் என்னையும் 100,000 பண்றது இல்ல. என்னங்க தம்பி, உங்களை நாங்க புரிஞ்சுக்காமல இருக்கோம். இனி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. கலை உலகத்துல மணிமேகலைய பவனி வர செய்யறது எம் பொறுப்பு. நீங்க நினைச்சா எதுதான் நடக்காது. என்னங்க, உங்களைதான் நாங்க மலை போல நம்பி இருக்கோம். உன்னை பார்த்த உடனே மலை ஞாபகம் வந்துருச்சு. மலை போல நம்ப வேண்டாம், மனுஷன் போலயே நம்புங்க. என்ன பாருங்களேன், சீக்கிரத்துல இளவரசரை உங்க முன்னால ஆட வைக்கிறேன். இளவரசரை ஆட வைக்கிறதாவது? அதாவது மணிமேகலை அம்மா ஆட ஆரம்பிச்சுட்டா இளவரசர் தலை தானா ஆடுமா இல்லையா? ஐயா கூடகமா சொல்றாரு. பாத்தியா நீ இருக்கிய? அதாவது வேண்டாப்பா, வேண்டாம், கெடுத்துடாத, பேசாம இரு. பல முகங்கள் சிரிக்கணும், அத பாக்கணும். வேற ஒண்ணும் இல்லைங்களே. யாரு இல்லடா இது? ஒண்ணு இல்ல, தங்க பழம். அவங்க சிரிக்கணுமா? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. தங்கப்பழம் சிரிக்கணுமா? பாத்தியா, நீ நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. அப்படியா சங்கதி? அப்ப போய் சிரிப்பு காட்டிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரி, அந்த கட்டை எடுப்பா. ஆ
மாறிவிட்டாயே, அப்பம் எங்கிருந்து வந்திருப்போ? ஆசையின் நிறைவை எதிர்பார்ப்பதே இன்பம் தானே சுதமதி. ஆசை, ஆசை என்பது பாசத்தின் குழந்தை. அன்பு என்னும் மாறுதேசத்தில் உலவும் ஒரு சாத்தான். புனிதமான உணர்ச்சிக்கு பயங்கரமான பட்டமா? போதும் பத்தி பேசு. வேறு எதை பத்தி பேச? உன் மனதில் இருக்கும் அந்த இளவரசனை பத்தி பேசணும். உனக்கு உனக்கு தெரியும் மேகலை எப்படியும் எனக்கு உரியவளாக வேண்டும். அரசர் மறுத்தா மாபெரும் புரட்சி நடக்கும். நடக்கும் புரட்சி. யாரிடம் பேசுகிறோம் என்பது கவனம் இருக்கட்டும். நாடாள பிறந்த நீ ஒரு நாட்டிய காரியை விரும்புவதா? இது முறையா சரியா அப்படின்னு அரசர் உங்ககிட்ட கேட்டா புரட்சி செய்வாராம். புரட்சி ஏற்ற தாழ்வுகளை பற்றி பேச இதுவா நேரம் கலைமணி? எப்படியாவது அந்த அழகு தெய்வத்தை சந்தித்து பேச வேண்டும். பேசிக்க. இதை ஏன் என்கிட்ட சொல்ற? மேகலை கிட்ட சொல்லு, இல்லாட்டா அவங்க பாட்டியை போய் கேளு. கேள், யாரை வேண்டுமானாலும் கேள். என்னது என்னது? கேளா. அப்ப நான் போய் கேட்கணுமா? ஆமாம் கலைமணி, நண்பனுக்காக உயிரையும் கொடுக்கலாம். அதுக்காக கலைமணி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அந்த மேகலையை அடைய நீதான் எப்படியாவது போச்சு போச்சு எக்கச்சக்கதான் மாட்டிக்கிட்டேன். ஆறு அறிவு படைச்ச என்ன, அஞ்சறிவோட கொஞ்ச நாளைக்கு அடைய சொல்றேன். அவ்வளவுதானே? சரி போறேன். Thank you.
இது என்ன? நேற்று மணிமேகலின் அரங்கேற்றம் நடந்ததாம். அதை கேட்டது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை சுவாமி. அன்றொரு சமயம் மாதவி ஆடினால் இப்போது அவள் மகள் ஆடத் தொடங்கியிருக்கிறாள். அவ்வளவுதானே? இல்லை, முதலில் மோகக் கண்ணீர் பெருக்க ஆரம்பித்தனா, முடிவில் சோகக் கண்ணீரும் மிதந்து விட்டேன். மணிமேகலின் வாழ்க்கையிலும் அப்படி ஏற்பட்டு விதி காட்டும் வழியேதான் அவரவர். மகளுக்காகவும் மனதை நெகிழ விடாதே. போது மாதவன் மீது உன் புத்தியை செலுத்து. அண்ணலே, தங்களை காண இவர்கள் என் பெயர் காஞ்சனா. இவள் என் மனைவி காயச்சண்டிகை. விதியின் செயலால் நடிபுற்றாள். தாங்கள் தான் இவளை காப்பாற்ற வேண்டும் சுவாமி. தங்கள் அடைக்கலாம். நான் பிழை செய்துவிட்டேன். மறையவரின் மனதை புண்படுத்தி விட்டேன். தங்கள் ஆதரவு ஒன்றினால் தான் நான் ஆறுதல் அடைய முடியும். வருந்தாதே மகளே, வருந்தா. படாது செய்தால் படாது படுவது. இது துன்பங்களை போக்கும் அன்பு கோயில். நாள் வந்ததும் உன் நலிவு தானே விலகிவிடும். இது பிட்சுக்கள் வசிக்குமிடம். கட்டுப்பாடுகள் பல உண்டு. கணிப்போடு கட்டுப்படுவேன் சாமி. காஞ்சனா, இனி நீ கவலை இன்றி போகலாம். நன்றி சுவாமி. மாதவி, அழைத்து செல். அப்படியே சுவாமி. காஞ்சனா, உன்னை அடுத்த அடி இறுதியில் தானே சந்திக்க முடியும். அதுவரை எப்படி பொறுத்திருப்பு? எனக்கு மட்டும் இல்லையா வேதனை? அடுத்த ஆண்டின் உதயத்திலே உன்னை எதிர்பார்த்திருக்கேன். மறந்துவிடாது. வருந்தாது, நான் வருகிறேன். காயசண்டிகே, வாம்மா. தீவிரமான முடிவுனால தீமை வரலாம். இளவரசே, தீயை அணைப்பதில் தாமதம் கூடாது நண்பா. நெருப்பை நெருப்பான அணைக்க முடியாது. நெருப்பல்ல நாங்கள் கொண்ட நேசம். கண்டோம், கலை எழில் உண்டோம், காதல் ஒளி கக்கும் கார்த்திகை தீபமாக விளங்குவோம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஞாபகம் இருக்கட்டும். மணிமேகலை, 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 மணிமேகலை. மாமா பாத்தீங்களா, அப்படி கூடப்படாத எத்தனை சொல்றது? சரி சரி, செங்கல் ஏங்க. எனக்கு மணிமேகலை வேணுமே. ஐயோ, அவர் நடக்கிறது ஒரு அழகு, அவர் பேசுறது ஒரு அழகு, அவ பார்க்கறது ஒரு அழகு. ஆகா 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 ஆகா, அவளை பிரம்மா படைக்கல, மன்னனை படைச்சுட்டா. மாமா, அட என்ன சும்மா மாமா மாமான்னு கூப்பிட்டு? சரி செங்கல், வீடு கட்டத்தான் வரும் பாத்தீங்களா. சரி, நீ போய் வெத்தலை பட்டியும் செங்கோல் அனுப்ப. செங்கோலா? அதான் கை சரி. மணிமேகலை, அப்போ நான் போய் பேசுவா. எங்க ஐயா? எந்த சிரிப்பு காட்டுதான்? சரி, சிரிப்பு காட்டிட்டு. அக்கா வாமா உட்கார. ஏது இந்நேரத்துல இந்த வீட்டுக்கார் வெளியே போயிருக்காரு. பொழுதே போகல, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம்னு வந்தேன் சார். எங்க சார் உங்க வீட்டுக்கார் போறாரு? அவரு எங்கேயாவது ஒரு பொம்பளைக்கு சிரிப்பு காட்ட போவாரு. என்ன பொம்பளைக்கு சிரிப்பு காட்டுறதா? என்னக்கா இது? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு கூட சிரிப்பு காட்டினாரு. அப்படியா? உனக்கு ஒரு நேரம் சிரிப்பு காட்ட வர சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம்க்கா. அக்கா நான் ஒண்ணு சொல்றேன், உங்க வீட்டுக்காரரே சிரிப்பு காட்ட போறேன் சிரிப்பு காட்ட போறேன்னு உங்ககிட்ட ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. அவரை பத்தி ஊரே பேசிக்குது. என்ன பேசிக்குது? தாசி லோலன். தாசி லோலன், தாசி சர்தா, லோலன் என்னது? அதானே. சரி, லோலன்னா சிரிப்பு காட்டுறதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். அப்படின்னா கையில அம்பு கிட்ட இருக்கணுமே.
அரிச்சந்திரனோ கையில சுடுகள் இருக்கணுமே. ஆமா, இவர் ஆஞ்சநேய மூர்த்தியே தான். அதிர்ச்சி அதுவும் இல்லை. நீ காண்றது கனவா இல்ல சொப்பனமா? பேரு பிரமாதம். பிரமாதம்? போன மாதத்தோட இந்த மாதம் பிரமாதம் ஜோசியக்காரனே சொல்லியிருக்கான். என்ன 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 என்ன? மாசம் ஒரு இல்லாத உன் கண்ணுல தூசு படலாமா? விட்டு வேணா, கடமை இல்ல, ஆபத்துக்கு போகல. அப்படி ஒரு அற்ப தூசி உன் கண்ணுல பட்டதுக்கே நீ இப்படி ஆயிட்டியே. இன்னும் என்ன போல பெரிய மனுஷன் உன் கண்ணுல பட்டா என்ன ஆகுறது? இந்த ஐயா, நீ என்ன பெரிய மனுஷன? அதென்ன அப்படி கேட்டுட்ட? அன்னைக்கு இளவரசர் கூட ரதத்துல ஏறி வந்தது நீங்கதானா? நானே தான். கட்டி கரும்பே, கடிச்சு தீர எறும்பே, என் இச்சைக்கு மிளகாயே, அடிய நவிரூப ரம்பை, அரிசி கொட்டுற தொம்பைய, சூறாவளியிலே விழுந்து வரும் சுகமான புயலே, கொப்பரத்தில் ஆடி வரும் தொகையில்லா மயிலே, தீபாவளி இரவில் வந்த தித்திக்கும் தேநிலவே, தீபாவளி இரவுல உங்களுக்கு நிலவு வருத. அன்புக்கு கோயிலால் இருளுக்கு உடையனாகிவிட்டு மன்னன் மகனாயிற்று. மனத்திடம் இல்லாதவன் என்கிறாயா மேகலா? நீல கண்ணேல் ஆணு, நீ நீண்ட குழல் ஆணு, கோலமதி மேல் ஆணு. வானமும் வளமும் துறக்க, வானம் மும்மாறி பொழிக, மன்னன் செங்கோல் சற்று உயர்க. பூங்குகா நகரத்து பெருமக்களே, இந்திர விழா இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது. கமுகும் வாழையும் கரும்பும் தோரணங்களாகட்டும், ஐராவத கோடி 28 தினங்கள் வெற்றியாக பறக்கட்டும், ஆடலும் பாடலும் மற்றும் முத்த முழத்தை எங்குமே முழங்கட்டும். புலிக்கொடி! அம்மா, தங்கள் புதலி புதலை என்பவரோடு தங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். என்ன மணிமேகலையா? என் மகன் மாதவி. அம்மா, நகரத்தில் எந்திர விழா நடக்கப் போகிறது, தெரியுமா தங்களுக்கு? அதில் நானும் கலந்து கொள்ள போகிறேன் அம்மா. அதற்கென்ன தனி நாட்டியங்கள் கூட புனைந்திருக்கிறேன். உனக்கெல்லாம் குறை? உனக்கு பிறந்த எனக்கு எப்படி அம்மா குறை இருக்க முடியும்? கேளு, கூடம் கூடமாய் பன்னீர் நான் சிலைத்து சிலைக்க, வங்கத்து வாசனை கலவைகளும் சார்ந்தும் என் வாலிபத்திற்கு மெருகிட்டு நினைத்துக் கொள்ள, அங்கத்து தங்க நகைகள் என் அழகுக்கு அழகு செய்ய, சிங்களத்து முத்தும் சீலத்து பட்டும் நான் சீராரித்துக் கொள்ள, இப்படி வகை வகையான பண்டங்களை வாங்கி அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பிரபுக்கள். பெண்ணரசு பிள்ளை தமிழ் தற்புத்தரசு கலம்பகம் பத்ரிதேவ பதிகம் மங்கள திலக மஞ்சரி சிங்கார சிந்து பராசக்தி பரணி மேகலை கும்மி, இப்படி எத்தனையோ நூல்களை என் மீது நாளும் பாடி குவித்த வண்ணம் இருக்கிறார்கள் மற்ற சிலர். இவர்கள் கையில் காட்டில்லாத காரணத்தால் கற்பனையை மட்டும் நம்பி உயிர் வாழும் கலைஞர்கள். போதும் 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 என்றுதான் நானும் புலம்பினேன் அவர்களிடம். விட்டால் தானே, தற்செயலாக என் பார்வை பட்டாலும் போதும், உடனே தங்களையே நான் காதலித்து விட்டதாக எண்ணி உருகி ஓடாய் போன அப்பாவிகள் எத்தனையோ பேர். இவர்கள் பணம் புத்தி இரண்டும் இல்லாத வெறும் பகட்டுக்காரர்கள். தூங்க சொன்னால் நான் வாலிபர்களின் தூக்கத்தை துரத்தும் சொப்பன சுந்தரியாம், வயோதிகர்களின் ஏக்க பெருமூச்சாம், வயது வராத பாலகர்களின் வருங்கால லட்சியமாம். இருந்தும் இதுவரை நான் யாரையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை அம்மா. ஒருவரை தவிர என்று சொல். சரி, அந்த ஒருவர் யாரோ? அவர் அவர் இளவரசர் உதயகுமாரர் என்றுதான் சொல்லிவிட. இளவரசனா? ஆமாம்மா, அவர் உத்தமர், சித்த வீரர். இன்ற விழாவில் என் நாட்டியத்தை கண்டு கழிக்க அவரும் வருகிறாரம்மா. பிறகென்ன? என உன் கைமேல் கிடைத்து விட்டதே. இல்லையம்மா, நீயும் வந்து பார்த்து பரவசப்பட்டால் தானே எனக்கு ஆனந்தம். உன்னை கையோடு அழைத்து போகத்தான் வந்திருக்கிறேனம்மா. போதும், என்று நீ நாட்டியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாயோ
அன்றே யாவற்றையும் முதலிட்டு வெளியேறிய நானா இன்று உன் நாட்டிற்கு பார்க்க வர வேண்டும். அம்மா, கலை பாவமா அம்மா? இல்லை, கலைஞர்களைத்தான் பாறைகள் என்று உலகம் ஒதுக்கியிருக்கிறது. அப்போ அப்போ நானும் பாவிதான் அம்மா? என் வயசில் திறந்த ஒண்ணு வேறு எப்படி சொல்ல முடியும்? மணிமேகலை, நான் யார்? என் தாய் உனக்கு நான் தாய் தான். ஆனால் உலகத்திற்கு கேவலம் ஒரு தாய். ஆயக்கலைகள் 64 வல்லவர்கள் அல்லவா தான்? அதிலும் நீங்கள் சகலகலாவல்லி, இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது? வெட்கம் நமக்கு, அது நம் குலத்திற்கு எப்போதாவது இருந்ததுண்டா சுகமதி? வெட்கம் கெட்டவள் வேசி, தன்மை கெட்டவள் தாசி என்று ஆற்றல் உனக்கு தெரியாதா? தாசியின் வாழ் என்றும் தாழ்தான் அழிய சுகமதி, தாழ்தான். மணிமேகலை, மணிமேகலை, அந்த அவள வாழ்வு உனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அம்மா, குலமகளாய் வாழ தீர்மானித்து தரமா இளவரசரை நான் மூலமாக நேசிக்கிறேன். பொதுமகளின் மகள் ஒரு மன்னன் மகரை காதலித்து விட்டால் குலமகளாய் விடுவாளா? நாய்க்கு நல்லாடை போட்டிவிட்டால் அது பட்டு தயாரியாகி விடுவா என்று கூறி நகைப்பார்களே மக்கள். கருவே குலத்தில் பிரிந்திருக்கும் நீ யாரையும் காதலிக்க கூடாது. இது உனக்கும் காதலிக்கவும் முடியாது. இது நீ கல்லாமலே வரும் குலவித்தை. காதலித்தாலும் பயனில்லை, உலகம் உனக்கு தரும் பரிசு தோன்றிதான். காதல் பருவ காலத்தில் தோன்றி மயக்கும் ஒரு மனோகரமான பொய். அதுதான் இல்லை, நீ இருப்பதனாலேயே அவனால் வாழ முடியவில்லை என்று அவனே உன்னிடம் கதறும் காலமும் வரும். காதல் மணிமேகலை, கேள் என் கதையை. காதலுக்கு உதாரணமாய் வாழ்ந்தோம் நானும் உன் தந்தையே. கடைசியில் என் ஆயிற்று சந்தர்ப்பம் அவர் நெஞ்சில் சந்தேகப் பொறியை தோவியது. நான் பிறந்த குலமும் அதை பற்றி எரிய செய்தது. ஊரும் கோவலனை வஞ்சித்த கொடும் பாவி மாதிரி என்று என்னை தூண்டியது. இந்த வழி நேற்று எனக்கு, நாளை உனக்கு. மகளை மறந்துவிட அவளை. நான் மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டாரே அப்பா. மன்னன் ஆணையிட்டால் மறுபடியும் உன்னை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டானே இளவரசன். அது நடவாத காரியம். உண்மையாகவே அவனுக்கு ஆதரிக்கிறாயா? அதில் என்னமா சந்தேகம்? அவற்றின் உயிர் காதல் பைத்தியக்காரி. உன் காதலுக்குள் குறைந்திருக்கும் பயங்கரத்தை நீ நினைத்து பார்த்திருந்தா? உனக்கும் அவனுக்கும் விவாகம் என்றே வைத்துக் கொள்வோம். வேந்தன் சீரியல்வான். ஒரு கால் வேந்தன் அதை அனுமதித்தாலும் மக்கள் தொங்கி எழுவார்கள். தந்தைக்கும் மக்களுக்கும் உனக்கும் இடையிலே சுற்றி தவிக்கும் உன் காதலும் ஒன்று உன்னை மனமுடிக்க வேண்டும், இல்லை முடித்திறக்க வேண்டும். மனமுடிக்கவில்லை என்றால் நீ மனமுடைந்து வாழ்வாய். முடித்திறந்தாலோ மாலை மகள் மணிமேகலை மாயவலை வீசி மன்னன் மகளை சிக்க வைத்து மணிமகுடத்தை தட்டி எறிந்தாள் என்று நகர மக்கள் உன்னை ஏகி கல்லறிந்தே கொண்டு விடுவார்கள். விதிக்க முடியாத இந்த விபரீதங்களுக்கெல்லாம் உன் காதல்தான காரணமாக வேண்டும் கண்டு. ஒருவேளை தப்பி பிழைத்தார் நாங்கள் இருவரும் இன்பம் காண்போம் அல்லவா? இன்பம் யாருக்கு கிடைக்கிறது? பிறவாதவர்களுக்கு, பிறந்தவர்களுக்கு எங்கும் எதிலும் எப்போதும் துன்பம், துன்பம்தான். புரியவில்லையா அம்மா? பற்றும் பாசமும் இல்லாதவர்கள் தான் பிறவாதவர்கள், பற்றும் பாசமும் உள்ளவர்கள் தான் பிறந்தவர்கள். ஆசையை அழித்துவிடு, அமைதி தானே வரும், இன்பம் பிறக்கும் என்று ஐயன் நரவணன் அன்று எனக்கு கூறினார். இதையேதான் இன்று நான் உனக்கு சொல்கிறேன். இப்பொழுது சொல்வனுக்கு எது வேண்டும்? இன்பமா, துன்பமா, அமைதியா, குழப்பமா, வாழ்வா, தாழ்வா, பெருமையா, சிறுமையா, எது வேண்டும் உனக்கு? அழிவு வேண்டும் என்றால் அங்கேயே போய்விடு. சித்ராபதி உன்னை அழைத்து விடுவார். ஏனுங்க, ராத்திரி எல்லாம் தூக்கத்துல மணிமேகலே மணிமேகலேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்களே, அது ஏனுங்க? அதுவும் அந்த பொண்ணு மட்டும் சிரிக்க மாட்டேங்குது. சித்திரித்து காட்டப்படாதோ? யோசனை தெரியுதா? அந்நிய பொண்களை தொடராதோ. மோர் தயிர் கடைஞ்சிட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. ஆஹா, பேராபிஷேகம்
வா 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 கையோடு முடியா கையா என்ன விஷயம் போதுமே கண்டசரம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே எங்க வெங்கையா இல்ல எங்கண்ண வாங்கி வச்சிருக்கேன் நீங்க வீட்டுக்கு போங்க நான் கொண்டாந்து தர்றேன் தெரா விஷயம் கொஞ்சம் சிறியே கண்டசரம் கண்டசரமா இந்த இதை தரேன் மோர்தானே நான் அங்கேயே வர்றேன் நான் சிரிக்கணும் இல்ல கேட்கறேன் அந்த பொண்ணுக்கு தான் கண்டசாரம் கொடுத்தா அதை சிரிச்சது நான் எனக்கு என்ன கொடுத்த நான் சிரிக்கேன் ரெண்டு பொண்ணு ரெண்டா என்ன நிறுத்தி ரெண்டு தான் கொடுத்தா ரெண்டு தான் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இருக்கியா இல்லையாரு என்ன ரெண்டு வாட்டி சிரிக்கட்டுமான்னு கேட்டாங்க அதப்புறம் பார்த்துதான் சொல்லிட்டேன் மாதவி அம்மா வரல மாதவி வரலையா வர மறுத்துட்டாங்க மணிமேகலையும் அங்கேயே அங்கேன்னா எங்கடி அரவணை அடிகள் மடத்துல ஆமா மாதவியின் உபதேசம் மணிமேகலை மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு உபதேசமும் ஊர்வாயும் என்னடி இந்த கதையெல்லாம் போடி வழிய அதேதானம்மா என் உத்தேசமும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நான் வரேன் Thank you.
மணிமேகலை எங்க? அவ தாய் மாதவியை பார்த்துட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் வரல. இன்னும் வரவில்லையா? மணிமேகலை, மணிமேகலை, மேகலை வாங்க வாங்க. வாங்க இளவரசே. மேகலை எங்க? மேகலையா எங்க இருக்கிறாள்? இளவரசே இருக்கிறாளா? எங்க இருக்கிறாள்? ஏன் இன்று விழாவில் கலந்து கொள்ளவில்லை? கலந்துகிட்டு தான் இருப்பா, ஆனா அவ கையை பிடிச்சு நிறுத்திட்டான் ஒரு பாவி. ஆமா, யார் அவள்? விளங்க சொல்லுங்கள். மேகலை இப்போது அரவணர் மடத்துல இருக்கிறா. அரவணர் மடத்துல? புத்தர் கோட்டத்துல? சன்னியாசியின் மடத்தில்? சரசாங்கிக்கு என்ன வேலை? விழாவுக்கு அங்க இருக்கிற தன் தாயை கூப்பிட்டு வர போறா மணிமேகலை. போன இடத்துல இல்லாதையும் கொள்ளாதையும் சொல்லி மாருதி தன் மகளை அங்கேயே நிறுத்திக்கிட்டா. இவ்வளவு அங்கேயே தங்கிக்கிட்டா. மேகலையும் அங்கேயே தங்கிவிட்டாள். ஆடலடைந்து மணிமேகலைக்கு அத்துறவி வேடம் இருக்கவே இருக்காது. உள்ளத்தை கல்லாக்கி உடைகளை காவியாக்கி பக்தி என்னும் பெயரால் பல சித்துகளை செய்யும் துறவிகள் கூட மேகலையை பார்த்து விட்டால் காவி உடைகளை கலத்தி தூர இருந்து விடுவார்களே. கலையரசி காவி மடத்தில் இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு மணிமேகலை உங்களுக்காகவே அம்மா. இதுவா காதலி? என்ன காதலியா? ஆமா, குளிரை தடுக்கும் குளிகை, நடுக்கத்தை தணிக்கும் நடிகை, காதல் ஜுரத்தையே தணிக்கும் காதலி. காதலி தொட்டு பாரு, அடிக்குது 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 அடிக்குது. உன்னை கண்ட நாள் முதல் காதல் ஜுரமே அடிக்குது. உன்னை கண்ட நாள் முதல் காதல் ஜுரமே அடிக்குது அடிக்குது. துடிக்குது துடிக்குது. உன்னை பார்த்த நாள் முதல் பாழும் மனமே துடிக்குது. உன்னை பார்த்த நாள் முதல் பாழும் மனமே அடிக்குது அடிக்குது. ரோசியனை நான் கேட்டு பார்த்தேன் தோஷம் என்கிறான். ரோசியனை நான் கேட்டு பார்த்தேன் தோஷம் என்கிறான். சுக்கிர மேட்டை சூரியன் பார்த்தது மோசம் என்கிறான். சுக்கிர மேட்டை சூரியன் பார்த்தது மோசம் என்கிறான். வைத்தியனை நான் கேட்டு பார்த்தேன் வாதம் என்கிறான். வைத்தியனை நான் கேட்டு பார்த்தேன் வாதம் என்கிறான். மன்மதன் வாலிப கோளாறு எழுதி பாணம் போடுறான். மன்மதன் வாலிப கோளாறு எழுதி பாணம் போடுறான். படுகிறது படுகிறது. மந்திரக்காரனே கேட்டு பார்த்தேன் பதியம் என்கிறான். மகிழி வச்சு கூதி பார்த்தா மதியம் என்கிறான். கேட்டு பார்த்தேன் பத்தியம் என்கிறான். மகிழி வைத்து கூதி பார்த்தா மதியம் என்கிறான். முந்தின பிறவி பந்தத்தாலே முடியும் என்கிறான். முந்தின பிறவி பந்தத்தாலே முடியும் என்கிறான். இந்த முழிய பருத காளையினாலே படியும் என்கிறான். இந்த முழிய பருத காளையினாலே படியும் என்கிறான். அப்படியா? பின்ன எப்படியா? அப்போ கண்ணு நானும் சேர்ந்து புட்டா காதலன் பாங்க. அப்போ கண்ணு நானும் சேர்ந்து புட்டா காதலன் பாங்க. கனவில் கூட அடிக்கடியாலே மோதுதன் வாங்க. கனவில் கூட அடிக்கடியாலே மோதுதன் வாங்க. பொன்னையும் என்னையும் பார்த்தவங்க என்ன சொல்வாங்க? பொன்னையும் என்னையும் பார்த்தவங்க என்ன சொல்வாங்க? உருப்படிகள் ரெண்டு நல்ல ஜோடி என்பாங்க. உருப்படிகள் ரெண்டும் நல்ல ஜோடி என்பாங்க. காதலாம் காதலி காதல், காதலாம் காதலி காதல், காதலாம் காதலி காதல்.
காதல். என்ன ஜுரமெல்லாம் ஒரு கினிஸா விட்டுடுச்சு போல இருக்க. விடாம என்ன செய்யும்? உன் கண்களில் உள்ள ரெண்டு கருப்பு மாத்திரைகளும் கனி இதழ் சிந்திய கஷாயமும் என் காதல் ஜுரத்தை தணித்தே விட்டது. அப்படியா? இப்பொழுது நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? மரத்து நடல்ல. இல்ல, என்னுடைய மனைவியின் நடல. மனைவியா? அது சரி. இளவரசர் மணிமேகலைக்கு மாலையே பரிசா கொடுத்தாரு, நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்களா? நான் தான் என் மனசையும் உனக்கு பரிசா கொடுத்துட்டே. உன் காதலுக்குள் குறைந்திருக்கும் பயங்கரத்தை நீ நினைத்து பார்த்திருந்தா? காதலின் காவியம் என்று இருமாந்திருந்த என் வாழ்வு துயரின் ஓவியமான கதை தெரியாதா உனக்கு? அப்போதும் இந்த விழாதான் காதலி எனக்காக கடற்கரையில் காத்து நின்றார். நானும் வந்தேன். வருவது என்னவென்று புரியாமல் சிரித்தேன். எனக்கு பாடியது தனியாக முடிந்துவிட்டது. கோவலனின் சந்தேகத்தை நிச்சயப்படுத்துவது போலவே மன்னரின் பரிசுகள் வந்தன. கேட்பானே, பிறந்த குலத்தின் மேல் உள்ள பழி சந்தர்ப்பத்தால் நிரசனமாகிவிட்டது போலவே தோன்றியது அவருக்கு. இந்த விழாவுக்கும் எனக்கு பரிசு அஞ்சு வைக்க அவர் மறக்கவில்லை. ஆமா, மன்னருக்கு மட்டுமா பெருந்தன்மை? இவர் காதலனை எதிரில் வைத்துக் கொண்டு அவனிடமே பிறம் ஒருவனை புகழ்ந்து பேசும் பெருந்தன்மை உன்னிடமும் உண்டான இருக்கிறது. நம்பி தங்கள் சீதிவுக்காகவாகத்திலும் பிறக்க போகும் நம் குழந்தையை கதியாவது பெரிய மனது செய்யும். விளக்கங்கள் பயனளிக்கவில்லை. அன்று என்னை கைவிட்டவர் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. சுவாமி, கண்ணகி, கணவன் என் மீது கொண்ட காதலால் கலங்கி நின்றார். வாடும் பயிருக்கு மழை போல் அவரும் தேடி போய் சேர்ந்தார். கைப்பொருள் எல்லாம் எனக்கு கொடுத்துவிட்டு மேலும் கொடுக்க வர இல்லையே என்று வேதனைப்படுவதாக எண்ணிவிட்டாள் அந்த கற்பரை. மாதவியிடம் கொண்ட மோகம் தீர்ந்தது என்றார் கோவலன். இனி தான் செய்ய வேண்டியது என்ன என்று திகைத்து நிற்கையில், போனதெல்லாம் போக இங்கு இருக்கும் இந்த கால் திரும்புகளே போதும் நமக்கு. நாளையே வாணிபத்தை தொடங்கிவிடுங்க. தேவை ஏதேதோ சொல்லுகிறேன் என்று புறக்கணித்து விடாதீர்கள். எனக்காகவாவது இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. உன் நெஞ்சை புண்படுத்த மாட்டேன். உன் யோசனையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நன்றாக வாழ்ந்தவர்கள் சொந்த ஊரிலே தாழ்ந்து வாழக்கூடாது. தங்களுடன் நான் எங்கு வேண்டுமானாலும் அவரை சுத்தமாக இருக்கிறேன் சுவாமி. நல்ல, பொழுது புலரட்டும், மதுரைக்கு போவோம். பாண்டிய நாட்டிற்கு போவோம். கோவலன் என்னை கைவிட்டு சென்ற பின்பு நீயும் பிறந்தாய். அவர் என்னபடியே உனக்கு மணிமேகலை என்ற பெயரை சூட்டினார். குழந்தையின் பேரும் மணிமேகலையாகவே இருக்கிறேன். மறைவன் மாடலனை கோவலனிடம் தூது அனுப்பினேன். அவரை கையோடு அழைத்து வர வேண்டியது எனது பொறுப்பு. சித்ரா பௌர்ணமி என்று நம் ஊர் நரியின் மனதில் உல்லாசமாக இருந்தபோது மாதவி நமக்கு குழந்தை பிறந்தார். எங்கள் குலதெய்வமான மணிமேகலையின் பெயரைத்தான் வைக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கலாமே. அதே மாதிரி அவர் குழந்தைக்கு மணிமேகலை என்ற பெயரையே வைத்து விட்டேன் என்று சொல்லுங்கள். மதுரை அரசியின் சிலம்பை களவாடிய கொல்லன் கோவலன் மீது பழியை சுமத்தி கொல்ல செய்து விட்டான். மன்னனோ மயங்கி கிடந்தான் மகிழ்ச்சியின் ஊடலால். அநீதியை கண்டு கண்ணகி கொதித்தாள். நீ மங்கையத்தம் கற்புக்கும் நீதிக்கும் பங்கம் வராமல் காத்து நின்ற காவலர்களின் வைத்து ஒன்று நீதானா? தமிழையும் தமிழன் தர்மத்தையும் தலைக்கை செய்த பார்வையின் மரபில் வந்த தனிவேந்தர் நீதானா? பாண்டிய நெடுஞ்செழியன் நீதானா? கண்ணில் நீரும் சொல்லில் கரலும் சிந்தும் நீ யாரம்மா? ஒரு புறாவிற்காக தன் உடலையே அர்ப்பணித்த சிவிச்சக்கரவர்த்தியும் ஒரு பசுவின் கண்ணீருக்காக தன் ஒரே மகன் மீது தானே தன் தேரை செலுத்திய மன்னன் மணிமீது சோழனும் ஆண்டு பேரும் புகழும் வாய்ந்த சோழ மண்டலத்தின் பெரும்பதி பூம்புகார் தான் என் நகரம். அந்த நகரத்தில் பெரும்புடி வணிகர் மாசாத்துவான் மகனும் இன்னால் அநியாயமாக கொல்லப்பட்டவனுமான கோவலும் என்பான் தான் என் கனவு. நான் அந்த அபாகியவானின் மனைவி. என் பெயர் கண்ணகி. கல்வனை கொள்வது போலல்லவே
கணவனை பார்த்தோம், தீர விசாரித்தோம், தீர்ப்பு கூறினோம். பார்த்தீர்களா? என் பதியை பார்த்தீர்களா? அக்கள்ளனை விட கைதேர்ந்த கள்ளி இவள். நானா கள்ளி? மகாராணி, தங்களுடையது என்று கூறி என் கணவனிடமிருந்து தாங்கள் பலவந்தமாய் பறித்துக் கொண்ட அந்த காற்றிலம்பு எங்கே? எங்கே அந்த காற்றிலம்பு? இதோ அந்த காற்றிலம்புகள். என் காற்றிலம்புகள் அம்மணி, என் காற்றிலம்புகள். தங்கள் சிலம்பின் பறவுகள் முத்துக்கள். என் சிலம்பின் பறவுகள் மாறிக்கொண்டு அரசே, இதோ இதோ தங்களுடையது. இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மன்னனே, இப்போது கூறு, என் கணவனா கள்வன்? மகாராணியே, நீ கூறு, என் கணவனா கள்வன்? மந்திரிகளே, நீங்கள் கூறுங்கள், என் கணவனா கள்வன்? மக்களே, நீங்கள் கேட்டு கூறுங்கள், என் கணவனா கள்வன்? ஆறாயாக தீர்ப்பளித்த நீ ஒரு குடும்ப தலைவன். மாறா பழிக்கொண்ட நின்றவன், அதர்மத்தின் கீழ் இருந்த அரசாங்கம் உலகம் ஒரு வெட்டப்பட்டுடைய திருபோலை பிடிக்க வேண்டிய உன் கையில் ஒரு செம்போலம், அதற்கு காது மடத்துக்குள் ஏன் வந்தது? கருணை தவளும் கலை உள்ளம் கல்லாக மாற வேண்டிய காரணம்? காரணம் காலத்தின் பயங்கரம். இது என்ன திடீர் வேதாந்தம்? இதுதான் என் தாய் எனக்கு தந்த பொக்கிஷம். பெற்ற தாயே தன் பெண்ணின் வாழ்வதுண்டா? இல்லை, கண்கண்ட கருணையின் தெய்வம் என் தாய். அந்த கருணையின் கண்ணீர் வெள்ளத்திலே என் உள்ளம் தூய்மை பெற்று தடுமாறிய நான் தெளிவு. அப்படியானால் கள்ளமற்ற நமது உள்ளங்கள் செய்த முடிவெல்லாம்? கவள்ளத்தில் கரைந்து போகும் களிமண் மண்டபங்களை கட்டிவிட்டோம், நிலையானது என்று நீர்கோலம் போட்டுவிட்டோம். இளமையில் இன்பம், முதுமையில் துன்பம், முடிவில் மரணம், அதற்குள் வீண் துயரம் எதற்காக இளவரசி? இந்த மாயாவாதம் உலகில் பரவினால் உலகமே பாழாகிவிடும். இந்த உலகம் எத்தனையோ காதலர்களை தன் காலடியில் போட்டு மிதித்து அந்த பயங்கர நாசத்தில் பல சோகக் கதைகளை சிருஷ்டித்திருக்கிறது. வேண்டாம் இளவரசி, தாங்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக வேண்டியவர்கள். தங்கள் பெருமையான சரித்திர பொன்னேடுகளில் என் கதை ஒரு களங்கமாக இருக்க நான் விரும்பவில்லை. வேண்டாம், விபரீதம் விளைந்துவிடும். மேகலை என்ற பெண் தன்னை நிராகரித்ததால் சோழ ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஆக வேண்டிய உதயகுமாரன் என்ற இளவரசன் தற்கொலை செய்து கொண்டு பேயாக அலைந்தான் என்ற தீரா பழியை நீ தேடிக்கொள்ளாது. மண்ணிலே தோன்றிய மலர்ச்செடி மண்ணுக்கே உரமாவது போல் நமது உள்ளத்தின் எண்ணங்கள் எல்லாம் தோன்றிய இடத்திலேயே மறைந்து போகட்டும். நமது இரண்டு உயிர்களும் ஒன்றான இன்ப வேதனையில் எதிர்காலம் என்று ஒன்று இருப்பதை மறந்துவிட்டோம். உண்மை என்பது உறுதியானால் உடலை விரும்பாத அரசே, உயிரை தான் நேசிக்கும். உள்ளத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள், உடனே இங்கிருந்து போய்விடுங்கள். நாடு கடத்தி விடுவார். மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன். காதலுக்காக சோழ சாம்ராஜ்யத்தையே இழக்க துணிந்த பெருமை எனக்கு வரும். நாம் தம்பதிகளாகும், நானிலமெங்கும் சுற்றுவோம், நல்ல கலை வளர்ப்போம். வா மேகலா. முடியாது இளவரசி, முடிவு செய்துவிட்டேன். என் பொறுமையை மீறுமுன் நீயாகவே புறப்பட்டு விடு. இல்லையே, அரச அதிகாரம் புத்த மடத்தில் செல்லாது இளவரசி. அதையும் பார்க்கிறேன். நீ என் உடைமை, உரியவன் அழைக்கிறேன், எவனும் என்னை தடுக்க முடியாது. நீயே தடுத்தால் மேகலா. நீயா பேசுகிறாய்? ஆம், நானே தான் பேசுகிறேன். உறுதியாகவா? சத்தியமா? நீங்கள் போகத்தான் வேண்டும், போய்விடுங்கள். என்னையா போகச்சுத்தான் போகிறேன். உன்னை விட்டல்ல, இந்த உலகத்தையே விட்டு போகிறேன். இதோ இந்த கட்டாரியால் என் மார்பை பிளந்து என் இதய தாமதாக்கிவிடு. ஏன் தாமதம்? உயிர்கொலை பாவம் என்று உங்கள் வேதாந்தம் சொல்லுகிறதோ? அப்படியானால் என் உயிரை அணு அணுவாக சித்திரவதை செய்கிறாயே. இந்த பாவத்தை எந்த கடவுள் மன்னிக்கப் போகிறான்? யா? ஓ, புகாரின் இளவரசன். ஆம் சாமி, என்னை காணவே அவர் வந்திருக்கிறார். அவர் வருகைக்கு நான் தான் காரணம். இல்லை, என் செய்கைக்கு நானே பொறுப்பேற்கிறேன். இளவரசி, இது தகாது. முறை காப்பவனே முறை தவறினால் நான் யாரிடம் முறையிடுவது? உன் செய்கை உன் தந்தைக்கும் மூதாதையர்க்கும் இழுக்காக முடியும். சுவாமி, எனக்காக அவரை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு அறியாமற் செய்த பிழை என்றால் மன்னிக்கலாம். இது அரசகுமாரன் அறிந்து செய்த குற்றம் அம்மா, குற்றம்.
யார் மன்னிப்பது? சுவாமி, தாங்கள் சிரிக்கிறீர்கள். நீயும் சிரிக்கலாம் மகனே. உள்ளம் சிரித்தால் உதடும் சிரிக்கும். அதற்கு மேகலையின் அருள் வேண்டும். மனோவேகத்தின் குளிர்காய்ச்சலில் பிறத்துகிறாய். மேகலை தெய்வமகள். கேவலம் உடலிச்சைகளில் உழன்று ஒடுங்கி மறையும் ஒரு சாதாரண ஜீவன் என்று நீ தவறாக கருதிவிட்டாய். தடுமாற்றம் அடைந்து விட்டாய். அவள் அழியாத சரித்திரத்தை ஆக்க பிறந்தவள். பெண்ணின் பெருமையை பாரதிய செய்ய வந்தவள். மேலும் மன்னன் மகன் மணிமேகலையை மணக்க நீ நினைத்தாலும் இந்த அளித்த உலகம் அதை ஒரு நாளும் ஏற்காது. அந்த உலகை பற்றி எனக்கு கவலை இல்லை. உலகை பற்றி நீ கவலை கொள்ளவில்லையானால் உலகமும் உங்களை பற்றி கவலைப்படாது மகனே. உலகம் ஒருவேளை ஏற்றாலும் உங்கள் விதி வேறு விதமாக வேலை செய்துவிடும். அந்த விதியையும் வென்றால் அது விண்ணவராலும் முடியாது. இன்றுடன் மேகலையை மறந்துவிடு மகனே. மேகலை உனக்குரியவள் அல்ல. அவள் உலகின் தவச்செல்வம், ஆண்டவன் திருமகள். புத்த கோட்டத்தின் கட்டுப்பாடுகளை அறிந்தும் பிழை செய்து விட்டாய். பாதகமில்லை, மன்னித்தோம். விடிவள்ளி உதயமாகிவிட்டது. போய்விடு மகனே. செங்கல் மணிமேகலை செய்யும். அதுக்குத்தான் தூக்கிட்டு வரதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க மணிமேகலை மணிமேகலை ஐயா. அம்மா உங்களை யார தூக்கிட்டு சொன்ன? மணிமேகலை. இதான் மணிமேகலையா? அது ராத்திரிக்கு. இப்ப எங்க சாமர்த்தியம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். அதுக்காக அப்போ மணிமேகலையை தூக்கிட்டு வர்றது நீங்க அழகா இல்லையே. என்ன இது தூக்கிட்டு வர்றதுக்கு அழகு இருக்கு? இருக்கப்படாது. சரியாப்பா, மெதுவா தூக்கிட்டு வரணும். நோகப்படாது. ஆமா, தூக்கும் போது சத்தம் போட்டுட்டா அதான் நடக்காது. இந்த பாருங்க, இதுக்குள்ள போடுவியா? எடுத்து எடுத்து என்னத்தான் எடுப்போம். அப்படியே எல்லா கொண்டு முகத்துல ஒரு புடி பிடிச்சோன்னா அப்படியே மயக்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அறிவால் அணைகட்ட வேண்டும் மகளே. அது என்னால் முடியவில்லையே சுவாமி. முயற்சி செய், முடிவில் வெற்றி பெறுவாய். துயரத்துக்கு காரணமானது ஆசை, அதை அழித்து விட வேண்டும். அதற்கு வழி? வழியா? காலில் தைத்த முள்ளை கையால் எடுப்பது போல உள்ளத்து ஆசைகளை அறிவால் அழித்துவிட வேண்டும். ஆசையின் விளைவுதான் துயரம், துயரின் துன்பமழைதான் கண்ணீர். இத்தனையும் மாயையின் நடனம். இதை மறக்க பகவான் பாதத்தில் பக்தி செலுத்த வேண்டும் மகளே. பக்திக்கேற்ற பக்குவம் இல்லாவிட்டால் பரதவிக்கும் உயிர்களுக்கு பணி செய்யலாம். அதற்கும் ஆற்றல் வேண்டுமே. அவன் அருள் பெற்றுவிட்டால் ஆற்றல் தானே வரும். அருளை பெறுவது எப்படி? சிறு தவத்தால் சிந்திக்கும். தவம் செய்யும் தகுதி எனக்கு? அன்பு மனைவி, அருமை சிறு குழந்தை, அரண்மனை சுகபோகம், இவை அனைத்தையும் துறந்து கானகம் சென்று கடுந்தவம் புரிந்ததால் தானே போதிசத்துவரானார் நம் புத்ததேவன். அவர்கள் எல்லாம் ஆண் பிறவிகள், நானும் ஒரு பெண் பேதை. ஞான பாதையில் ஆண் பெண் என்ற பேதமில்லை மகளே. ஓடும் மானுக்கு அதன் வேகம் தெரியாது. உன் பெருமை உனக்கு தெரியவில்லை. நம்பு மகளே, நீ உயிர்களை ரட்சிக்க பிறந்தவள். அன்பு பணியேதான் உன் பிறவி பணி. மக்களின் வாழ்வை துன்புறுத்தும் பசி என்ற பணி உன்னால் தீரப்போகிறது. ஆனால் அது எப்படி நடக்கும் மன்னலே? அள்ளக்குறையாத அமுத சுரபி உனக்கு கிடைக்கப் போகிறது. அமுத சுரபி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது எனக்கு கிட்டும் வழி உண்டா சுவாமி? வேலை வரும் மகளே. விளங்காத பொருள்கள் எல்லாம் உனக்கே விளங்கிவிடும். நீ மணிபல்லவம் செல்லும் நாள் விரைவில் வந்துவிடும். அங்கே அமுத சுரபி உன்னையே வந்து அடையும். மக்களின் பிணியை மாற்ற வந்த மங்கை மணி. யாது காரணம் பற்றி அழுதுந்தனே? அழாதே கண்ணே, அழாது. கடல் கொந்தளித்தால் அந்த தண்ணீர் மீண்டும் கடலிலேயே சேரும். ஆனால் கண் கொந்தளித்தால் அந்த கண்ணீர் மீண்டும் கண்ணில் சேருமா? மண்ணில் தானே சேரும். இந்த ஆம்பளைங்க எல்லாம் கலைஞரின் பரம்பரை. அதுல நீங்க இந்த ரொம்ப கேப்ப ரம்பன் இல்லையா? ஆமா, இந்த ரம்பன் தான் என்ன மரமா நினைச்சு அருணி என் கழுத்தா இருக்குது.
கடைக்கண்ணாலேயே கழுத்தை அறுக்கும் உரிமை கன்னியர்களுக்கு தானே உண்டு. என்னது காவியமே சொல்லுது. காவியமா? ஆமா, அம்பர் மகன் கம்பிகாபதியே. இல்ல இல்ல இல்ல, கம்பர் மகன் அம்பிகாபதியே கை கண்ட அனுபவம் இல்லையா? அதனால்தான் அத்திரி முனியின் அத்தை மகன் கூட ஆடவர் உள்ளம் என்பது ஒரு பெரிய அபாய சுரங்கம் சொன்னான். அப்ப மங்கையர் உள்ளம் தங்க சுரங்கம், அதுல சந்தேகமா? என்ன ஆச்சரியம்! ஓஹோ, சரி. காதலர் உள்ளமோ? அது 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 எது எது? அதான் எதான் புரியல. இல்ல அப்படிதான் வழிச்சு. இப்போ இளவரசர் கூட அதே இடத்துலதான் நிக்கிறார். எதுக்காக நிக்கணும்னு கேக்குறேன். பற்றாத கடலுக்கு ஆழம் கண்டு வானாதி வானத்தின் எல்லை கண்டு பித்தார பெண்களின் மனமென்று ஆழத்தை வேதாந்தியும் காண முடியாது என்று தான் இளவரசர் அந்த இடத்திலேயே நிற்கிறார். அதனால வெட்கமுங்கட்டு வெளிப்பட்டரம் வைக்கி முக்காடு ஏது கட்டி தகும்பாய் முக்காடு ஏது கட்டி குழியில வச்சுனோ வெளியில நிற்கும். ஆமா, இது யாரு? இது இது வேறு வேறு இல்லாம மரம் வந்துடுமா? விஷயத்த சொல்றியா இல்லையா? ஐயா, இதுவரைக்கும் என் புருஷன் நினைச்சு நானும் என் முஞ்சாதிதான் நினைச்சு என்னென்னமோ பேசிட்டேன். பேசுவ பேசுவ, இடிச்ச வாயன் தங்காச்சு எல்லாத்துக்கும் அத்தாச்சுன்னா போல என் கொள்ளு யாழ்வு எங்க இருந்து வந்தான்னு கேட்கறேன். புதுசா போட்டானா தோடு, அவன் புருஷன் போட்டானா சூடு நாப்புல, இந்த சூடுபட்ட மூதேவி இங்கே வந்து சுடுறான்னு நான் கேட்கறேன். சத்திரி அக்கா கோயிலுக்கு வந்தாளா பம்பையை உடுத்தி ஜம்பத்தாளம், உத்தமி அக்கா ஊர்வல வந்தாளா ஓர் ஆயிரம் தீவிட்டு வெளிச்சம் போட்டு என்னையா? அதானே அதானே ஒத்துக்கு ஒத்தாளம் கொத்திக்கிட்டு. கரைமணி, அட கரைமணி, ரம்பாவை நினைச்சுதான் இங்க வந்த. இங்க ஒரு ஊர்வசி உதயமாவான்னு உனக்கு தெரியாம போச்சாடா? சரிதான், ஒரே கல்லு ரெண்டு காய் அடிக்க பாக்குறியா? ரம்பாவாய் திருவிளக்கு வெளிச்சத்தில் திருவாச்சலாம் திருட்டுத்தனமும் செய்யலாம், அதுக்காக திருவிளக்கு குற்றவாளியா? துங்கபத்ரா, துங்க காதர் கடலிலே கண்டெடுத்த முத்தே, கவரிமான் இனத்திலே கருத்தரித்த வித்தே, கஞ்சனுக்கும் வஞ்சனுக்கும் சிக்காத காதலின் சொத்தே. சித்ரா, துங்க பத்ரா, வானத்தின் கீழிருந்து மழையிடிக்கு அஞ்சலாமா? உன் மனவாளன் அடித்ததினால் நல்ல சமயத்துல வந்தீங்க, இல்லைனா இந்நேரம் இந்த நாசமா போறவே போகட்டும், இந்த கொள்ளையில போறவா போகட்டும், இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவிதானே? உன்னே என்னையும் போலதான். ஓ, ஆமா, நீ கண்மணி துங்க பத்ரா. கண்மணி துங்க பத்ரா, கண்மணி பத்ரா. நாம திண்ம பள்ளிக்கூடத்துல ஒன்றாக படித்தோம், ஒன்றாக படிப்போம். நீ கலை மணிதான், மணிதான், மணிதான். ரம்பா வணங்குது வணங்கு. துங்க பத்ரா, இவர் சரி சிவபாதம். இனிமே நாம ரெண்டு பேரும் ஊறுகாயும் சோறும் போல ஒற்றுமையா இருப்போம். அப்போ நேரமாகுது, நான் செல்வோமா? உன்னை காண ஏங்கும் அன்பே, என்னை கொள்ளை கொண்டே
தோன்றி மறையும் இளமையும் இளமை தரும் பொலிவும் அளிப்பதா இன்பம்
மண்ணில் மறைந்து போகும் இந்த உடல் தருவதா இன்பம்? வேண்டாம் வேண்டாம் இளவரசி, தேகம் நிலையல், இது தரும் இன்பமும் நிலையல். போதும் மேகலா போதும். உலகத்தின் ஒவ்வொரு பொருளையும் உரித்தெடுத்தால் அவலட்சணத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அழகு பொருள்களை கலைக்கண்களோடு பார்க்க வேண்டுமே தவிர ஞான அறிவால் அதை ஆராய்வது அர்த்தமற்ற செய்கை மேகலா. மனித உடலை பெற்ற நீ உடலின் ஆபாசங்களை வர்ணிப்பது அறிவுக்கே புறம்பானது. உலகத்தோடு பிறந்துவிட்டு உலகத்தோடு வாழாமல் பெரும் பேதமை மேகலா. உன் புறவரம் அர்த்தமற்றது, இளமைக்கு விரோதமானது. ஐம்புலன்களையும் அறுசுவைகளையும் ஏழு பருவங்களையும் எண் குணங்களையும் கடவுள் மனித குலத்துக்கு அளித்திருக்கிறான். எதற்கு? அனுபவிப்பதற்கு. அதை அழித்து விடுவதற்கல்ல மேகலா. விடுங்கள், நிலைக்கும் நிழலுக்கும் பேதம் தெரியவில்லை தங்களுக்கு. காமத்தால் கண்மூடி இருக்கிறீர்கள். தாயை என்றும் சத்தியமாக முடியாது. என்னை மறந்து விடுங்கள் இளவரசி, என்னை மறந்து விடுங்கள். சோதனை போதும் மேகலா, வேதனை தாங்க முடியவில்லை. நீ இன்றி நான் இல்லை என்பது எனக்கு நிச்சயமாகிவிட்டது. எனக்கு காதல் பிச்சையிடு, எனக்கு காதல் பிச்சையிடு மேகலா. அரசகுமாரனிடம் உனக்கு அனுதாபம் ஒரு புறம், அவனால் நீ அடையும் அவஸ்தை மற்றொரு புறம். பாவம், இதற்குள்ளி இரும்பாகிவிட்டாயே நீ. அப்படித்தான் உங்கள் இருவர் கதையும் விசித்திரமானது. இதற்கு முடிவே கிடையாதா சுவாமி? எதற்கும் முடிவுண்டு மகளே, முடிவுண்டு. அதுவும் இந்த கந்திப்பாவி கோயிலே நீ முடிவு காண தகுந்த இடம். அப்படியானால் நான் மடத்திற்கு போகாமல் இங்கேயே தங்கிவிடட்டுமா சுவாமி? எதுவும் விதியின்படிதான் நடக்கும் மகளே. உன் விருப்பம் போல்ச்சு. புத்தம் சரணம் கச்சால் என்னடி உன்னோட பெரிய வம்பா போச்சு. சீக்கிரம் சொல்லி சொல்ல வேண்டிய எப்படி கண்ணா, கண்ணே, கனிரசமே, கற்கண்டை எப்படி கடித்தாலும் சித்திக்குமே, சக்கை இல்லா கரும்பே, ஜாதி அரும்பே, இந்த சம்பவத்தை உன் புருஷன் பார்த்துக்கிட்டா ஆகட்டுமே. ஏதாவது கேட்டா ஆகட்டுமே. கண்ணே, மண்ணுக்கும் மரத்திற்கும் எப்படி உறவு உண்டாச்சு? அதுவா? உங்க கண்ணுக்கும் என் முகத்துக்கும் எப்படி உறவு உண்டாச்சோ அப்படி காதலன். இனி நம் அதிசய காதலை பிரிக்க அந்த ஆண்டவனாலும் முடியாது. இனி நம்ம ரகசிய காதலை பிரிக்க ராட்சசனாலும் முடியாது. ராட்சசனாலும் முடியாட்டாலும் என்னால முடியும். இனிமேல உன் பிராணனுக்கு நாதே அவன் இல்ல, இங்க இருக்கான். ரொம்ப ரொம்ப உன்னை செம்பா இருந்தேன், எப்படி அம்மாவோட விட்டுட்டேன். நான் ஏதா பாடுவது என்ன தலைவியா? நான் உன்ன பேசிதான் இங்க அதெல்லாம் முடியாது. சொன்ன இப்பவே அறிவுக்கு சத்துரு நேத்திரம் பொம்பளைக்கு சத்துரு. பார்த்தீங்கல்ல? பார்த்தேன் பார்த்தேன். பட்டதெல்லாம் போகும். அதராதே, நான் சொல்வதை கேள். காலுக்கு உதவாதை, கழட்டி எறிவதுதான் காளையின் வீரம். நீ வா எனது இல்லத்திற்கு, அங்கு ஒரு வழி சொல்லுகிறேன். அப்பா இப்பவே என்ன கூப்பிடாத, வடக்க வா போவோம். தெற்க பார்வதியா வாமா. என்ன கைது அடுத்து வச்சு சில மாதிரி அதையா உட்காந்துருக்கீங்க? மனசே சரியா இல்லம்மா. உங்க வீட்டுக்காரர் எங்க? அவர் வீட்டை விட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு, எங்க போனாரோ தெரியல. யாருக்கு சிரிப்பு காட்டிட்டு இருக்காரோ? ஆமா, வீட்டுல இருக்கவங்களை அழ வச்சுட்டு ஊர்ல இருக்கவங்க சிரிப்பு காட்ட போறாராக்கும். என்னமோ போங்க, சிரிக்க வைக்கிறேன் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை சீரழிக்க பாக்குறாரு. என்ன பார்வதி சொல்றேன்? பின்ன என்னவா, உங்க வீட்டு சொத்து பூராவும் அந்த சித்ராபதி வீட்டுல போய் சேர்ந்துருச்சு.
சரிதான், இப்பதான் புரியுது. அன்னைக்கு தூக்கத்துல கூட மணிமேகலை மணிமேகலைன்னு பிறந்துகிட்டு இருந்தாரு. சின்னமாம்மா, எங்க பொருள் பூராவும் போனாலும் போயிட்டு போகுது. எப்படியாவது அவர் வந்துட்டா போதும். அக்கா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுக்கார தானே. நான் இப்பவே போய் வாங்க. ஐயா செங்கல் வராய சீமானி, வரவேண்டும் வரவேண்டும். என்ன வரவேற்பெல்லாம் புதுசா இருக்குது. ஆமா புதுசுதான். ஏய்யா நான் தான் கேட்கறேன், உனக்கு இந்த வீட்டுல காடு வைக்க வைக்கமா இல்ல? என் ஆரூர் நண்பன் சாதுவன் வீடு, இங்க வர்றதுக்கு எனக்கே வைக்கம். அந்த ஆயுள் நண்பரை தான் எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறேன். ஒழிச்சு வைக்கிறதா? அவரை ஒழிச்சு வைக்கிறதுக்கு இனிமே தான் ஒருத்தர் இந்த உலகத்துல புறக்கணும். அட கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். இந்த ஊரை விட்டே போயிட்டாருக்குள்ள. என்ன ஊரை விட்டே போயிட்டாங்களா? ஆமா, வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் வாரி வாரி ஊருக்கே கொடுத்தாரு. கடைசியில ஓட்டாண்டி ஆயிட்டாரு, ஊரை விட்டே போயிட்டாரு. ஆமா, இந்த நன்றி கிட்ட அவங்க கிட்ட கையேந்த கூடாதுன்னு நினைச்சிட்டாரு போல் இருக்கு. சுருக்கமா சொன்னா, மாண்டாருக்கு மாரடிக்கிற இந்த உலகத்திலேயே இருக்க விரும்பல அண்ணி. அதுவும் இல்லாம மணிமேகலை விஷயமா இளவரசர் மேல மகாராஜா கோபிச்சுக்கிட்டு இருக்க சமாச்சாரம் அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. தனக்கு ஏதாவது ராஜதண்டனை வந்துருமோன்னு சொல்லி ஊரை விட்டே போயிட்டாரு. ஏதாவது சொல்லிட்டு போனாரா? வியாபாரம் செஞ்சு ஏதாவது பொருள் சம்பாதிச்சு வர்றேன், நீ போய் அண்ணிட்ட சொல்லுப்பா அப்படின்னு போயிட்டாரு. எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரு. கவலைப்படாதீங்க அண்ணி, இப்பதான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். என்னை உபதிரவம் செய்யாது இளவரசே. உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மனநோய்க்கு மருந்துன்னு மடையன் நானல்ல. அப்படிங்களா? அப்ப உட்காருங்க, இந்த மந்திரம் போடுறேன். மந்திரமா? என் மனநோய்க்கு மந்திரம் அந்த மேகலையிடம் தான் இருக்கு. இளவரசே நான் சொல்றேன் கேளுங்க. சந்திரனையும் சூரியனையும் தூரத்துல இருந்து பாக்குறதோட நிறுத்திக்கணும். கிட்ட போனமோ சுட்டு எரிச்சு போடும். ஆமா, உபவனத்துக்கு போனா உபத்திரம் தான் கொள்முதலாச்சு. நாம இப்படி செய்வோமே, நாம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு மேகலை இல்லாமலா? நான் அப்படி சொல்லுவா, இந்த போய் மேகலை கொடிட்டு பாரு. அவன் என்ன உலக அழகிய தலைமணி. மேகலை ஒரு மோகன வடிவம், என் கண்களால் நீ அவளை பார்த்தால் தான் உனக்கு தெரியும். வேண்டவே வேண்டாம், வீட்டுக்கு ஒரு பைத்தியக்காரன் போதும், உன்னோட அதிகமா பேசவே விடாத. ஆமா, இப்ப மேகலை மடத்துல இல்ல, அது தெரியுமா உனக்கு? அப்படி என்றா கண்டி பாவ கோவில்ல இருக்கா? அப்படியா? உடனே வா போகலாம். இறங்கி வந்தவன் தலைய குரங்கு வந்து சொரிஞ்சதா ஆயிப்போச்சு. இளவரசே, புத்த மடத்திலேயாவது அரவணர் இருந்தாரு, விஷயம் அம்பலமாகல. இது கோவில், பத்து தான் போற இடம். இந்த உருவத்துல நீ அந்த பக்கம் கூட போகப்படாது. தலைமணி, நான் எப்படியாவது மேகலையை பார்த்தாக வேண்டும். எப்படியாவது பார்த்தாகணுமா? நம் கச்சா உன் ஒருமுறை வந்த காஞ்சனன் தானே நீ? ஆம் சுவாமி. அரவணாடிகள் எங்கே? அரண்மனைக்கு சென்றிருக்கிறார். என் துணைவி காயத்தண்டிகையும் எங்கே இருக்கிறார்? கந்திர்பாவை கோவிலில் மணிமேகலையுடன் தான் இருப்பாள். வருகிறேன் சுவாமி. வணக்கம். சம்பா, ஆணிவேர் இல்லாத மரம் போல், அத்திவாரம் இல்லாத கட்டணம் போல, நம்ம அரிச்சு வடி காதல் இப்படி ஆட்டம் கொடுக்கலாமா? இல்ல நண்பா, நண்பா யாரு? ஏன் ஏன் வேணும் குழப்பம்? மனசு ஒரு நிலையில் இல்ல. ஆளை விடு நண்பா. மனம் குரங்கு. என்ன நண்பா, நண்பனை போய் இல்லை நண்பா, மனதை குரங்கு என்று சொல்லுகிறேன். மரத்துக்கு மரம் தாவுவதே அதன் முறை, அதை அடக்குவதே முறை. அதுக்கு இளமையும் அழகும் எதிரியா இருக்கப்பா? அந்த எதிரியை ஒழிப்பதற்கும் ஒரு வழி உண்டு. அந்த வழி வாதி சீக்கிரமா சொல்லு. அப்படி என்றால் படி மகனே, ஏற்றுக்கொள் மகனையே, ஏற்றுக்கொள். என்ன நண்பா, முறையே மாறுது. இல்லை நண்பா, பர்த்தாவுக்கேத்த பதிவரதை உண்டானால் எத்தாலமும் கூடி வாழலாம். சத்தேனும் ஏறுமாறாக நடப்பாளே யாமாகின் கூறாமல் சன்னியாசம் கொள் என்று சித்தரே பாடியிருக்கிறார். அணிந்துகொள் காசாயத்தை, ஏற்றுக்கொள் கமண்டலத்தை. நண்பா, ஒரு ஆறு என் நண்பனால் இதைவிட பெருமையான காரியம் வேறு என்ன செய்துவிட முடியும்? கொலை செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். அதைவிட சிந்தாமணியார் என்ன சொல்லி இருக்கிறார்? என்ன சொல்லுங்க. காலகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோலமாவத யானையை நம்பலாம், கொல்லும் வேண்டி புலியை நம்பலாம். ஆனால் சேலை கட்டிய மாதரை நம்பினான். இங்க தாண்டா மகனே, நீ எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்ட. என்ன என்னது? எது எது? சேலை கட்டிய மாதரை இல்லை, சேர் அகட்டிய. அதாவது கண்ணை காட்டி
கருத்தை மயக்கும் பள்ளியர்களை பற்றி பார்த்தாயா? நான் கொடுத்த காசாயம் அதற்குள் தன் வேலையை துவங்கி விட்டது. உடனே புறப்பட்டு விட்டு தாமதிக்காதே. சங்கரா சிவ சங்கரா நண்பா, சக்திக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, பக்திக்கு மிஞ்சின மார்க்கம் இல்லை. இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். காஷாயத்தையும் கொடுத்து விட்டு மனசுல பதிய வச்சுக்கிறாங்கிற. சரி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சக்தி சக்தி சக்தி. கண்மணி உங்கபத்தா? அம்மா. யார் நீ? என்ன வேண்டும் உனக்கு? உணவு ஏதாவது வேண்டுமா? என் உள்ள பசியை உன் உணவு ஆற்றி விடுமா சுந்தரி? என்ன உளறல் இது? யார் நீ? என்னை தெரியவில்லையா மேகலா? ஆம், அப்படித்தான் பிறந்தேன். உன் தவக்கோலத்தில் நீ கண்ட முதல் வெற்றிதான் எனக்கு இந்த அவக்கோலம். திருப்திதானே இளவரசி? இன்னுமா உங்களுக்கு இந்த மயக்கம் தெரியவில்லை? உயிரோடு உயிர் கலந்ததால் உண்டான மயக்கம்தான் இது. இது தெளியாதது, திகட்டாதது, நிலையான நினைவு, கலையாத கனவு. மேகலா, நீ இப்படியா காட்சி அளிப்பது? எப்படி இருந்தால் என்ன இளவரசி? மேகலா, மனித பிறவி எதற்காக? மனித சேவை செய்ய. நாம் இருவரும் சென்று அதை செய்தால் அது கசந்து விடுமோ? மணிமேகலை, உன் கற்றிளமையை காவி உடையில் பாழாக்கி விடாதே. கழற்றி எரி அதை. பார் இந்த இன்ப உலகத்தை. இன்பம் இன்றைய இன்பம் நாளை கனவாகும், மறுநாள் நினைவாகும், அதற்கும் அடுத்த நாள் கதையாகி அதுவும் அழிந்தே போய்விடும். அவ்வளவுதான். அழிவும் மாற்றமும் இயற்கை. எது அழிவற்றது இந்த உலகத்தில்? அதற்காக இன்பங்களை இழப்பது அறியாமை மேகலா, அறியாமை. எதற்காக இந்த துறவரம்? பேரின்பம் காண். கண்டவர்கள் யார்? அந்த இன்பம் எங்கே இருக்கிறது? கண்டவர்கள் விண்டதில்லை, விண்டவர்கள் கண்டதில்லை என்ற வினோத வாக்கியமாக விளங்கும் அந்த கண்காணா இன்பத்தை பற்றி கற்பனை செய்து மாழ்வதை விட கண் கண்ட காதல் வாழ்விற்கு வந்துவிடு மேகலா, வந்துவிடு. அதனுக்காக வந்தாலும் பாதகமில்லை, பகிர்ந்து கொள்வோம் வா. காதல் வற்றாத ஜீவனதி மேகலா. எட்ட நிலங்கள் இளவரசி, இதனால் விபரீதமே விளையும். விளையட்டும், எது வேண்டுமானாலும் விளையட்டும். வேண்டாம் இளவரசி, வேண்டாம். அநியாயம் செய்து அவமானத்திற்கும் அபகீர்த்திக்கும் ஆளாகாதீர்கள். வருங்கால உலகமே என் மீது வசை பாடட்டும், சரித்திர ஏடுகள் எல்லாம் என்னை ஏசட்டும், நீ வணங்கும் தெய்வங்கள் அத்தனையும் என்னை சபிக்கட்டும். உன்னை மட்டும் விடமாட்டேன், எந்த சக்தியும் என்னை தடுக்க முடியாது. நீ எனக்குரியவள். இல்லை இல்லை, நீ எனக்கே உரியவள். மணிமேகலையா, காய் சிந்திக்கல. தவறு புரிந்து விட்டேன் தாயே, தவறு புரிந்து விட்டேன். என் காய் சண்டிகையைத்தான் கற்பழிக்க முயல்கிறான் இவன் இருக்கிறது. கைவிட்டு விட்டேன். மேகலா, எனக்கே உரியவள் என்று சொன்னதை மறந்து இப்போது எமலுக்கே உரிமையாகி விட்டீர்களே சுவாமி. ஐயோ, என்ன குடும்பம்! மன்னன் மரபின் மணிவிளக்கை அணைத்த மாபாவி மணிமேகலை என்ற மாறாப்பழியில் சீராக்குயிரையும் என் மீது சுமத்தி எங்கே மறைந்து விட்டீர்கள் சுவாமி, எங்கே மறைந்து விட்டீர்கள்? மணிமேகலை சுவாமி, சுவாமி, அநியாயமாக இளவரசனை கொண்டு விட்டு அற்ப நல்லவாரா? இல்லை, அவன் ஊழ்வினை உன் ரூபத்தில் தோன்றி விளையாடிவிட்டது, அவ்வளவுதான். நீயும் இதற்கு விளக்கல் வருந்தி பயனில். சுவாமி, பார்த்தீர்களா சுவாமி, நீ எனக்கே உரியவள் என்று இப்போதுதான் கூறினார் சுவாமி. அப்பொழுதும் தான் கூறினான் மணிமேகலை. இது இன்றைய நேற்று பந்தமில்லை. முற்பிறப்பில் நீ மனைவி லட்சுமியாகவும் இவன் உன் கணனாகவும் காயங்கரையினும் ஆற்றங்கரையிலே நீயும் ராகுலனும் ஒன்றாயிருந்த போது ஆத்திரத்தால் அறிவு தடுமாறி தன் சமயக்காரனை வாளால் வெட்டி வதைத்து விட்டான் ராகுலன். அதன் விளைவுதான் இது. பாவம் பயங்கரமானது. பிறவிகள் எத்தனை எடுத்தாலும் ஒரு ஜீவனை பாவமும் தொடர்ந்தே வருகிறது. இறுதியில் ராகுலன் திட்டிவிடமென்னும் பாம்பால் கடியுண்டு மாண்டான். அவன் பிரிவாற்றாது நீயும் தீக்குளித்து மாண்டான்.
அந்த காதல் தான் இப்பிறப்பிலும் உங்களை கவர்ந்து நின்றது. மணிமேகலை, வீணை புலம்பாதே. அது முற்பிறப்பில். இப்பிறப்பில் ஒரு காலவிகை என்பது நீ அறிவாயா? நீ கண்ட பிறவியை காட்டிலும் காணாத பிறவிகளே அதிகம். பாசத்தின் மாயக்கயிற்றில் சிக்கிக் கொள்ளாதே மகளே, சிக்கிக் கொள்ளாதே. அத்துடன் முடிந்த பாடில் மன்ன நரங்கிலும் உன் வாழ்க்கைத்தம் நடிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதற்கு மாயத்தமாகிவிடும். புத்தம் சரணம் கச்சா. ஆச்சரியத்தில் அரசனை ஏற்றார். நான் என்பது உடல் அல்ல, உடல் என்பதே ஒரு சிறை. இது போதித்து தாக்கம் போதித்த தத்துவமாயிற்று. பேய் மனத்தின் ஆட்டத்தை ஓட்டி அழாதே தெரிந்தேன். நடந்தது நடந்துவிட்டு. நடக்கக்கூடாத அநியாயம் நடந்துதான் விட்டது. என்ன பாவம் செய்தோம் மகாராஜா? பாவம் செய்தவள் இன்று உங்கள் அசுத்தியின் காரணமாக சிறைச்சாலையில் பதிலை பாடிக் கொண்டிருக்கிறார். குற்றவாளியான அவள் இன்னும் ஏன் விசாரிக்கப்படவில்லை? முதலில் மன்றத்தின் முன் நிறுத்துங்கள் மணிமேகலையை. இரத்தத்திற்கு இரத்தம், உயிருக்கு உயிர், இந்த விதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதராதே திருந்தேன், நாளையே விசாரிக்கிறேன். சோழ நாட்டு இளவரசர் உதயகுமாரை கொலை செய்ததாக உன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப் போகிறாய்? மௌன உன்னை பாதுகாத்து விடாது. விடைபூர் மேலடி சொல்ல, ஏன் கொன்றாய் என் மகனை? என் மகனை மடித்து விட்டு மன்றத்தில் மரம் என்ன துணிவடி உனக்கு? என் கண்மணி உதயனை கண்டதில்லையா? உன் கடைக்கண் வலை வீசி அவனை பிடித்து உன் காலடியில் போட்டு மிதிக்கவில்லையா? அவனை பித்தனாக்கி ஊர் ஊராய் அலை செய்யவில்லையா? அவர் பித்தன் தெளியத்தான் பெரும்பாடுபட்டேன் மகாராணி. ஆனால் நான் தோற்று விதி வென்று. விதி அல்லடி, நீ செய்த சதி என்று சொல். பாவம், மகன் சோகம் மதியையும் இருத்தடிக்கிறது. நான் மதியிழந்து பிதற்றுகிறேனா? ஆனால் உன் மாதிரி காவியுடையில் புகுந்து கொண்டு உண்மையை மறைக்க பார்க்கும் கபட நாடற்காரி அல்லடி நான். புத்த புத்த உன் பாசாங்க படுகுதி கெடுமதி என்ற உன் வேடிக்கை முடிகளை இனியும் குறக்க மாட்டேன். நீதானே கொலைக்கு பொறுப்பாளே. தேலிங்கள் அரசு, நான் அவர் மீது ஆசைப்பட்டது உண்மை. அதுவும் சில நாட்கள் நீர் மேல் குமிழி போல் தோன்றி மறையும் நிலையில்லா காயத்தின் இழிவை உணர்ந்த பின்பு குளத்தோடு விளையாடி பிட்டில் வாழ்க்கையிலிருந்து வெகு விரைவில் விடை பெற்றுக் கொள்ளும் இந்த விளையாட்டை நீங்களும் செய்யக்கூடாது என்றுதான் எச்சரித்தேன். அவரோ அவற்றையெல்லாம் அடியோடு உதறி தள்ளிவிட்டு என்னை அடிக்கடி நச்சரித்தார். உருவத்தின் நிழல் எவ்வளவு உண்மையும் அவ்வளவு உண்மைதான் இந்த பருவத்தின் காதலும் என்று உபதேசம் செய்து அதையும் காற்றில் பறக்க விட்டார் உதயன். அவர் மனதை அறவே மாற்ற வேண்டி என் அண்மணிகளை அகற்றினேன், அலங்காரத்தை ஒழித்தேன், என் அழகை நான் குலைத்துக் கொண்டேன். அப்போதும் அவர் என்னை விட்டாரில்லை. என் மீது அவர் கொண்ட மையிலே அவருக்கு இறுதியில் யமனாகிவிட்டது. தாயே, நீங்கள் அவருக்காக எவ்வளவு குமிழ்கிறீர்களோ அவ்வளவு குமிழ் என் நெஞ்சத்திலும் இருக்கிறது. அந்த பந்தம் இன்று நீட்டம் இல்லை. உள்ளதை சொல். நான் சொல்கிறேன் வேண்டே. வேண்டே, இவள் குற்றமற்றவள். இவளா? ஆம், என் மகள் நிரபராதி தாயே. கணிகை மாதவி தப்பு கருகி கண்ணகி என்ற நினைவில் பேசுகிறாரோ? வெந்தேவி, இது நீதிமன்றம், குலத்தை ஏசாது. வேண்டே, இச்சையை அடக்கியவள் மணிமேகலை. வேண்டாம் இந்த காதல் என்றுதான் இவள் வெறுத்து தள்ளினாள். வேதாந்தம் வீண் மயக்கம் என்று இளவரசன் இவளை எள்ளினான். விடேன் உன்னை என்று வீம்பு கூறினான். அச்சமயம் தற்செயலாக அங்கு வந்த காஜி சண்டிகையின் கணவன் காஞ்சனும் இக்காட்சியை தவறாக கருதிவிட்டான்.
அத்திரத்தால் இளவரசன் மீது பாய்ந்து அவனை வதைத்து விட்டார். காவலாளர்கள் வந்தார்கள். மாண்ட இளவரசனிடம் மணிமேகலையைக் கண்டார்கள். உலைக்குற்றம் சாட்டி சிறையில் அடைத்தார்கள். வேந்தே, சிந்தித்துப்பார். இப்போது யார் குற்றவாளி? என் மகன் தான் குற்றவாளி. மகாராஜே, நீதியின் முன்பு பாதத்திற்கு இடம் கொடுக்காது. அரவணரே, தாங்கள் வந்து உண்மையை விளக்கியதற்கு என் நன்றி. இந்தர போகங்களை வெறுத்த இந்த சவமகளின் தர்மத்தை குலைக்க பார்த்த என் மகன் உதயகுமாரனை நானே கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ராஜதர்மம். அந்த பேரை கந்தர்வன் காஞ்சனன் செய்ததுதான் என் மனதை குறிக்கிறது. அரவர்களே, என் மகன் புகை குறுப்பு இனி நிர்மலமாக எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆண்டவன் தான் அநியாயக்காரன் என்று பார்த்தால் என் ஆளரும் அப்படித்தான் இருப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இந்நேரம் மண்ணில் உருண்டிருக்க வேண்டிய மணிமேகலையின் தலை இன்று மன்னர் தயையால் அவள் உடலிலேயே நின்றுவிட்டது. நெஞ்சில் கொழுந்து விட்டெறியும் நெருப்பை உபதேச பஞ்சு கொண்டு அணைக்க பார்க்கிறார் மன்னர். செங்கமலா, இப்போது எங்கிருப்பாள் மணிமேகலை? மலா, அவளை போய் அப்பா அனு காட்டி முடிஞ்சிருக்கலாம். கேட்டீங்களா? என் கணவர் தானா? என் காதலர் தானா? சுவாமி, சுவாமி! ஏய் சக்தி, யார் அது? பெண் தேவையின் பிதற்றல்? நான் தான். என்ன விளாமரத்தடியில தேவை பெண்ணே? வில்வமரத்தடியிலே சிவன் இருப்பான், விளாமரத்தடியிலே அவன் அன்பன் இருப்பான். இருப்பான், இருப்பான். அப்ப என்கிட்ட யார் இருப்பான்? என் அப்பன் இருப்பான். என் அப்பன் ஆண்டவன் இருப்பான். இருந்திருந்தா இந்த விளாமரத்தடி தான் உங்களுக்கு கிடைச்சது. தேவை பெண்ணே, விட்டதடி உன்னாசை விளாம்படுத்து ஓட்டோடு என்பது போல் ஓகம் 30 நாள், ஆசை 60 நாள் தீர்ந்து விட்டது. இனி வெறுப்புக்கு பிறகு வேதாந்தம் தான். அப்ப உங்க பெண் ஜாதி? பெண் ஜாதி பெருவிலங்கு, பிள்ளைகளோ சுள்ள ஆணி. ராஜா, அருகில் வராதே. அப்பாச்சல், சக்தி ரொம்ப நல்லா இருக்கே. என்னமோ உலகத்தையே வெறுத்த ஞானி ஆட்டம். உலகத்தை வெறுத்தவன் ஞானி அல்ல, உலகத்தை வென்றவன் தான் ஞானி. போதும் போதும். ஆமா, இந்த காஷாயமும் கமண்டலமும் யார் கொடுத்த? என் காதல் கொடுத்த பரிசு. என் காதலா? ஆமா, கேள். காதல் என்பது ஒரு நாய், கொஞ்சம் விளையாடினாலும் விளையாடும், குறைத்து கடித்தாலும் கடிக்கும். சக்தி, ஆமா அதான் இப்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நிறுத்து. உன் கண்ட கத்தியும், கருவிழி என்ற வேலும், குறுநகை என்ற கோடரையும் என்னை மாக்கிவிட்டது. நெருங்காதே, நான் நீர் பூத்த நெருப்பு, உன்னை சுட்டு விடுவேன். ஆம்பளைங்களை நம்பலாம், அம்பும் நிற்க வேண்டியதுதானா? நிற்காதே, நட, நடக்காதே, ஓடு, ஓடு, ஓடு. அப்போ நான் தெருவாடு, நீங்க திருவன். தயவு செஞ்சு என்னாதே கண்ணே. ஜெய் சக்தி, சக்தி. இனி ஆகிலும் சித்தனை நாடு, இல்லையே பித்தனை நாடு, அதுவும் இல்லையே கண் கண்ட புத்தனை நாடு. வந்தாயா மகளே இங்கே, வந்தாயா மகளே, வந்தாயா மகளே இங்கே, வந்தாயா மகளே.